இப்போ வந்து இந்த நாலு யுகம், ஏன்னா இந்த நாலு யுகத்தில் மனிதர்கள் வந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, கடல்கள் வந்ததா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாலு யுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னொரு யுகத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த நாலு யுகத்தை பற்றி அகத்திய மகரிஷி வந்து அகத்தியர் பனிரெண்டாயிரம் பெருநூல் காவியம், இது வந்து அகத்தியர் பனிரெண்டாயிரம் இந்த நூலில் இருந்து நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம். அது பாட்டு செய்யுள் வந்து 865, 866, 867, 868, 869 செய்யுள், சரியா? இந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பதிவு பண்றாங்க, அந்தந்த யுகத்தை பத்தி பதிவு பண்றாங்க, யுகத்துல என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. இன்னைக்கு லெமுரியா கண்டத்தை கேலிகூரியில நிறுத்தி வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா இப்ப யுகத்தை பத்தி இப்ப பார்ப்போம். தந்தாரே யுகங்கோடி சுத்தர் தாமும் தரணியில் அதிசயங்கள் தாமுரைத்தார், நொந்தாரே துவாபார யுகத்தில் அப்பா, நல்லா புரிஞ்சுக்கீங்க, நொந்தாரே துவாபார யுகத்தில் அப்பா, நொடிதான பிரளயங்கள் வந்தபோது சொந்தமுடன் தவநிலையும் விருந்து கொண்டு சுத்தமுடன் சின்மயத்தில் லலிதம் கண்டு வந்துமே தவசிகளும் மெச்சுவதற்கு வளமுடனே பிரளயத்தில் நிற்பார்பாரே. பிரளயம்ங்கிறது கடல்கோள், கடல்கோள்ங்கிறது இன்னைக்கு சுனாமி நம்ம சொல்லிட்டு வரோம். கடல்கோள் வந்து யுகம் யுகமா வந்துட்டே இருந்திருக்கு, அழிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு, திருப்பி அந்த இடம் வந்து மண்மேடம் ஆயிருக்கு, திருப்பி இப்படி அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. பாரேதான் துவபார யுகத்தில் அப்பா பண்பான பிரளயத்தை கண்டேன் யானும் நேரேதான் தென்னிலங்கை மூழ்கி போச்சு, நேரேதான் தென்னிலங்கை மூழ்கி போச்சு, நேரான கோட்டை முதல் இடியலாச்சு, குவரேதான் தென்மதுரை தேவஸ்தானம் குறிப்பாக பிரளயத்தில் தண்ணில் அப்பா, சேரேதான் மூழ்கியல்லோ மாண்டே போச்சு, தென்னிலங்கை மாமதுரை மூழ்கலாச்சு. இலங்கைக்கு இந்த பக்கம் தென் இலங்கை, அதாவது இலங்கைக்கு இந்த சைடு வரும்போது உங்களுக்கு தெற்கு மேற்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்றாங்க. தென்னிலங்கை மாமதுரை மூழ்கி போச்சு, ஆச்சப்பா இன்னும் ஒரு அதிசயம் கேள், அப்பனே சொல்லுகிறேன், யுகந்தான் ரெண்டில், யுகம் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொண்டு வராங்க. முதல் யுகத்தில் இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, இலங்கை அழிஞ்சிருக்கு, திருப்பி மண்மேடாயிருக்கு, மதுரை அழிஞ்சிருக்கு, மண்மேடாயிருக்கு. இப்போ மூன்றாவது யுகத்தில் ரெண்டாவது யுகத்தில் சொல்கிறாங்க, ஆச்சப்பா இன்னும் ஒரு அதிசயங்கேள், அப்பனே சொல்லுகிறேன், யுகந்தான் ரெண்டில் போச்சப்பா, தென்மதுரை மூழ்கி போச்சு, பேரான கோபுரம் சிகரம் கண்டேன், கோபுரத்து வரைக்கும் அந்த தண்ணி வந்திருக்கு அப்படிங்காங்க. சிகரம் கண்டேன்னா கலசத்துல வரைக்கும் தண்ணி ஏறி இருக்கு. பேரான கோபுரத்தின் சிகரம் கண்டேன், நீச்சப்பா கடல் தண்ணியிலே லங்கை கண்டேன், கடலுக்குள்ளேயே இலங்கை போயிட்டு கடல் வந்து மூழ்க அடிச்சிருக்கு. நேரதான் கோட்டை தண்ணியில் பாதி கண்டேன், கோட்டை பாதி கோட்டை வெளியில தெரிஞ்சிருக்கு, மாச்சலுடன் பிரளயங்கள் வடிய கண்டேன், தண்ணி வடிஞ்சிருக்கு, பாங்கான கோட்டை முதல் பதி கண்டேனே கண்டேனே. மூணாவது யுகத்தில் அப்பா, மூணாவது யுகத்துக்கு வராங்க, அதாவது வந்து இப்ப இதுக்கு முன்னகுட்டி உள்ள யுகம், கலியுகத்துக்கு முன்னகுட்டி உள்ள யுகத்தை கணக்கெடுக்கிறாங்க. கண்டேனே மூன்றாவது யுகத்தில் அப்பா கடமானா மதுரையில தேவஸ்தானம் திண்டான கோபுரத்தின் பாதி கண்டேன், திறமான மண்டபங்கள் அநேகம் கண்டேன், உண்டான பிரளயங்கள் வற்ற கண்டேன், ஓஹோகோ நாதாக்கள் மகிமை கண்டேன், பண்டான நான்காவது யுகத்தில் அப்பா பாலனே வெள்ளமது வற்றலாச்சு, வற்றவே இன்னும் ஒரு கர்மானம் கேளு, வகையான பிரம்மாக்கள் அநேகம் கண்டேன், செற்றதொரு பிரளயத்தில் அநேகம் பேர்கள் சிறப்பான சமாதிகளும் மான கண்டேன், குற்றவர்கள் ராசாதி ராசர்தண்ணில் கோடான கோடி ஒரு சமாதி கண்டேன், நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, பெற்றார்கள் நாதாக்கள் மூதாக்கள் தம்மை பிரளயத்தில் மிதந்தவர்கள் அநேகம் உண்டு, பிரளயத்தில் வந்து மிதந்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நான்கு யுகத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி ஐயா வந்து இப்போ போட்டிருக்காங்க. அதாவது அஞ்சன மகரிஷி அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லுதாங்க ஐயா, அவங்க வந்து பத்து யுகம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு, அதாவது வந்து அப்போ உள்ள மனிதர்களுக்கு வந்து ஆயுள் வந்து கூட, நமக்கு தான் 60, 100, 120 வரைக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து பல்லாயிரம் வருஷங்கள் பல யுகங்கள் வாழக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து உடம்பு அப்படி வச்சுருந்துருக்காங்க. ஆயுள் காலம் வந்து அவங்களுக்கு கூட சாக வர மாதிரியாக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதில் கவனக்குலிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி
யுக கணக்கில் வாழ்ந்த சித்தர்களை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து அஞ்சன மகரிஷி ஆசிரமம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அஞ்சன மகரிஷி வந்து எப்படி இருந்திருக்காங்க, என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்டாத நிவ்வுலகில் யார்தான் காண்பார், உத்தமனா ரஞ்சன ரிஷியர் தம்மை, கண்டமெனும் உலகம் அதை கடந்த சித்து, காசினியில் பத்தியும் கண்ட சித்து, தண்டவனா ரிஷிகள் எல்லாம் இவர்கீடு உண்டோ, தரணியிலே பிரளயங்கள் கடந்த சித்து. அவங்க வந்து அவ்வளோ பெரிய சித்தர் அப்படிங்காங்க, பத்து யுகம் கடந்திருக்காங்க, பிரளயத்தை கடந்திருக்காங்க அப்படிங்காங்க. குண்டவமாம் காயமதை கண்ட சித்து, கூறான சித்துமுனி பெருமை ஏலே அப்படின்ட்டு ஒரு சின்ன வரி கொடுத்துருக்காங்க. இந்த வரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்து யுகம் இவங்க கடந்த சித்து, பத்து யுகமாக இவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க பதிவு பண்ணுறாங்க. இது போக என்னன்னா, நிறைய பிரளயத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்காங்க. பிரளயம் வந்து இங்கே அப்பமும் சுனாமி வந்துட்டு தான் இந்த லெமுரிய கண்டம் உள்ள போயிருக்கு. இதெல்லாம் எதுக்காகவே பதிவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் வாழ்ந்தாங்க யுகத்துல எத்தனை வருடம், எத்தனை கோடி யுகம் அப்படிங்கிற கணக்கு சொல்லிட்டாங்க. இத்தனை யுகம் சேர்ந்தது ஒரு யுகம், இத்தனை யுகம் சேர்ந்தது இத்தனை வருடங்கள் சேர்ந்தது ஒரு யுகம்னு சொல்லிட்டாங்க. அந்த யுகத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.